வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஐயங்கூட்டமெல்லாம் அந்த காலத்தில் எப்படி நெல் வேவிச்சு அரிசியை மாற்றுனாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நெல் வேவிச்சு அரிசியாக போகிறோம்ங்க. இந்த அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து அரைச்சி சாப்பிடுங்கிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. இப்போ பாலிசுங்கிறவங்க வேறலீங்க, சாப்பாடு வெள்ளை வெளையேன்னு மல்லிகைப்பூவாட்ட வேணுங்கிறவங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்துமே இருக்கிறது இல்லைங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அண்ணங்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் நெல்லுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கொடுத்தாங்க, நாங்கள் ஒன்றரை பொதி நெல் வாங்கணுமுங்க. இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா விளைஞ்ச நெல்லுங்க, மருந்தே அடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா விளைஞ்ச நெல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணங்க சொல்லி வச்சுருக்கிறவங்க தூய மல்லிக்குங்க, அவை வந்து அரிசியாகவே நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து வாங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை பொதி நெல், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேவிக்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு கூட்டிடணுங்க. அடுப்பு அப்புறம் நமக்கு முக்கியமாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை வேணுங்க. அந்த கொப்பரை எங்கள் ஐயங்காலத்து கொப்பரைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி நீட்டாக எண்ணெயெல்லாம் பூசி வச்சுனா கொப்பரை அருமையாக இருக்குங்க. சரி வாங்க, அந்த கொப்பரையை ரெடிங்க, நம்ம நெல் ஊற வச்சுட்டோம். நெல் ஊற வைக்கிறதுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஊற வைக்கணும். காலையில் ஊற வச்சுட்டு பொழுதோடு வேவிச்சு போட்டுறணுங்க. இல்லைன்னா பொழுதோடு ஊற வைக்கிறோம்னா நம்ம காலையில் நேரமே வந்து பார்த்திங்கன்னா கோழிப்போட வேவிச்சு போட்டுறணுங்க. எங்கள் ஐயனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு மூட்டையும் வேவிச்சு போடணுங்க. ஆனால் எங்கள் ஐயனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களை நிறைய வேவிச்சு போட்டுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே முத வேலையை அடுப்பு பற்ற வச்சு விட்ருவாங்க. மொத கொப்பரை வேகிறதே வந்து பார்த்தீங்கன்னா நேராகுங்க. அடுத்த கொப்பரையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரமாகாதுங்க. அவி படப்படன்னு நெல்லெல்லாம் வேவிச்சு கொட்டிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொழுதோடு நெல் ஊற வச்சு போனோம். கோழி இப்போ 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்படித்தானுங்க எங்கள் ஐயங்கூட்டமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடியறக்குள்ளே 4-5 கொப்பரையும் வேவிச்சு கொட்டிடுவாங்க. அப்புறம் வெயில் வார நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் கூட்டி வச்சுருவாங்க நெல்லைங்க. சரி வாங்க, நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டுங்க, நெல்லை உள்ளே கொட்டிட்டுங்க, அடுப்பு பற்ற வச்சோம்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் வெந்து போயிருங்க. நாங்கள் ஒரு ஒரு கொப்பரையத்தை தினம் வந்து வேவிக்கிறோமுங்க. அந்த காலத்துலேயே எங்கள் கையினால தினம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 கொப்பரை வேவிச்சு கொட்டிங்க, களம்பூரா பரப்பி விட்டுங்க. வெய்ய வந்தோடனே கூட்டி வச்சுருவாங்க நெல்லைங்க. இல்லைன்னா நெல் உடஞ்சி போயிருங்களா, அரிசி வந்து பார்த்திங்கன்னா அரைக்கும் போது நெல் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருன்னு சொல்லிட்டுங்க வெயில் கூட்டி வச்சுருவாங்களாமாங்க. சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடி தொலாவி விட்டுட்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடி வந்து பார்த்திங்கன்னா சாக்கில் உடிச்சு வச்சுருவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பாத்த வச்சு விட்டுறலாமுங்க. அடுப்பாத்த வச்சு விட்டோம்னு வச்சுங்க, அது எரியறக்கு ஒரு சித்த நேரம் ஆகும் இல்லைங்களா. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையெல்லாம் போய் பாட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொப்பரையில் நெல்லை போட்டுங்க, மேலே வந்து சாக்கு நழைச்சி போட்டுறணுங்க. இந்த கொப்பரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு குடம் தண்ணி ஊற்றணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அளவு இருக்குது, நம்ம எடுத்து கொட்டுறக்கு வலிக்கவே வேண்டியதில்லைங்க, அப்படியே கொப்பரையோடவே ஒன்றை கொட்டிடலாமுங்க. அதனால் இதுதானுங்க அளவு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் பற்ற வச்சு விட்டுங்க, தண்ணி ஊற்றி வச்சுங்க, நம்ம மேலே சாக்கும் போட்டாச்சுங்க. நம்ம நெல் வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆவி வருங்க. அதாவது நெல் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு அப்படின்னா மேலே அந்த சாக்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புகையாட்டு அப்படியே ஆவி 4 பக்கம் சுற்றி வருங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் வரணுங்க. 4 பக்கம் வந்துனாத்தான் நம்ம நெல் வெந்துருச்சுன்னு இருத்தோம்ங்க. இப்போ பாருங்க, நல்லா குடுங்குடுங்குடுன்னு நம்ம தீ வந்து முழங்கறக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நெல் வந்து பார்த்திங்கன்னா பக்குவமாக வெந்து போச்சுங்க. இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டு கொட்டிடணும், கொட்டலின்னு வச்சுக்கோங்க, எச்சா வெந்து போயிருங்க. அதனால் ஆவி வந்தோடனே இந்த மாதிரி வந்தோடனே டக்குன்னு அடுப்பில் இருந்து எடுத்துகிட்டு போய் கொட்டிடணுங்க. இன்னும் முதலையில வேவிச்சுக்கிட்டு இருந்தோம்ங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஆயிட்டு கடையிலேயே அரிசி அரிசி வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லி வாங்கியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4-5 கொப்பரை வேவிச்சு கொட்டியாச்சுங்க. நாங்கள் வந்து கொட்டி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெந்தோடனே எடுத்து கொட்டிட்டுங்க, ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, அந்த சூட்டோட சூட்டாக கடந்துட்டு போதுங்க. அதுக்கப்புறம் மறுபடி வந்து பார்த்திங்கன்னா தொலை விட்டுட்டுங்க. அந்த நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேயே கிடக்குங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே க்ரீன் நெட் கட்டி விட்டுருக்குறோம் வெயில் அடிக்காமல் இருக்குங்க அரிசிக்கு. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் நல்லா வெந்தோன்னு மேலே இருக்கிற சாக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து முதல்ல ஓட்டுங்க, 2 குச்சியை போட்டுங்க, நல்லா ஆங்கில போட்டு பிடிச்சி கொண்டுட்டு போய் நம்ம போய் கொட்டணுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய டாஸ்க்குங்க. கொப்பரை வந்து தூக்கிட்டு போகிறதானுங்க, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடணுங்க. கொண்டுட்டு போய் கொட்டணுமா தண்ணியெல்லாம் வடியணுங்க, வடி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் மறுபடி வந்து பார்த்திங்கன்னா நெல் லைட்டாக வேகலை அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாமாங்க, அந்த சாக்கு இருக்குது இல்லைங்களா அப்படியே ஓட்டு மேலே ஓட்டு மூடி விட்டுருவாங்களாமாங்க. அந்த சூட்டோட சூடாக வந்து பார்த்திங்கன்னா நெல் கரெக்டாக வெந்து போயிடும்னுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கி வச்சுட்டுங்க, அந்த சாக்கு எடுத்து ஓரமாக போட்டுட்டுங்க, நம்ம நெல் எடுத்து கொட்டலாம். அப்படியே மேலே இருக்கிற உள்ளே இருக்கிற தண்ணி ஊற வந்து பார்த்திங்கன்னா லேசாக வடிஞ்சு தண்ணியே எல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் மறுபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி விட்டுக்கலாம் நெல்லை. அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொட்டிக்கிட்டு இருக்கிறோமுங்க. இப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் நெல் வேவிப்பாங்களாமாங்க. நெல் வேவிச்சுங்க, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எதுவுமே பண்ண போகிறோம் இல்லைங்க. கொண்டுட்டு போய் மேலே இருக்கிற தொப்பையை மட்டும் தொழிச்சு கொண்டு வந்து பார்க்க போகிறோங்க. அப்படியே மஞ்சள் கொத்தாட்டத்தை இருக்குங்க அரிசியில், ஆனால் அருமையாக இருக்கும் பாருங்க, டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. இப்போ வார அரிசியில் பார்த்துப்பா சப்புன்னு இருக்குதுங்க, ஒரு ருசியும் இருக்கிறது இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. அப்படி சாப்பாடு வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் கொட்டை கொட்டையாக தான் இருக்குங்க, ஆனால் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து தண்ணி வடிட்டுன்னு கொப்பரை வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டுங்க சித்த நேரம் அப்படியே போட்டுடலாம். சூட்டுக்கு அதுக்கு நம்மளால் உடச்சு விட முடியாதுங்க, கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா நெல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை கொட்டிட்டுங்க, நல்லா விடிஞ்சிட்டுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து பூ ஆட்டை அப்படியே எடுத்து மம்முட்டியில் எடுத்து வீசி போட்டோம் வச்சுக்கோங்க. நெல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல பல பலன்னு போய் விழுவுதுங்க. அப்புறம் சித்த நேரத்துக்கு ஒருக்க வந்து பார்த்திங்கன்னா தொலை விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போனா தான் அடிநெல் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குங்க, அது மேலே வரும், அப்படியே காயறக்க ஆரம்பிக்குங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா காஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா வலிச்சுட்டுங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டோம்ங்க. டைல்ஸில் வந்து காஞ்சிட்டு கரெக்டாக சும்மா தான் கிடக்குது. நம்ம ஹால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிடக்கிறதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு மூட்டை உடிக்க மாட்டேருக்குதுங்க. அதை கொண்டே உள்ளே ஓட்டுங்க, அடுத்த நாளைக்கு நெல் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுருவோங்க. அப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேவிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வாத்துனுங்க. தேங்காய் சுட்டு சாப்பிட்றதுங்க, ஆடி ஒன்றாந்தேதி அன்றைக்கி எல்லோரும் சுட்டு சாப்பிடுவாங்களாம். ஒரு ஊரில் வழக்கம் இருக்குதுங்களாம்மா, நம்ம ஆடி ஒன்றாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணுங்களா, நம்ம என்றைக்கு வேணாலும் சுட்டு சாப்பிட்லாமுங்க. சரி நம்மளுக்கு வேகுதே வேகுது, நெல் வேகுதில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஓட்டு வேக சுட்டு சாப்பிட்லாம்னு செஞ்சு பார்த்துருக்குறோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஓடுறேங்க. சூப்பராக இருந்தது பார்த்துக்குங்க, அருமையாக இருந்ததுங்க. அப்புறம் அதையும் வந்து பாருங்கள், உங்களுக்கு அது உங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடினா ஒன்றாந்தேதி அன்றைக்கி அந்த தேங்காய் சுட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குதுங்களாம்மா. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கமெல்லாம் இல்லைங்க. இப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெல் வேவிச்சுங்க, தொலை விட்டுங்க, பக்குவமாக பதப்படுத்தி வச்சுருக்குறோம்ங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் வேவிச்ச நெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளதான் வந்து போட்டிருக்கிறோம்ங்க. நல்லா அப்பப்போ தொலை விட்டுக்கிட்டே இருக்கணும். தொலைன்னா தான் நம்ம நெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயிங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம மூட்டையை பிடிச்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருக்குங்க. கொண்டே அரிசி அரைச்சிட்டு வரக்குங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து நெல் வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேல் இருக்குங்க. நெல் வந்து கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் தான் வேகிக்கணுங்களாம்மாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் தான் நெல்லையும் கொண்டே அரைச்சிட்டு வரணுங்க. அப்படின்னா தான் பழைய அரிசி நல்லா இருக்குங்க சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து நெல் இப்போ தான் வேவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னி காத்து காலம் வந்துடு, நம்ம சீக்கிரம் படப்படன்னு வேவிச்சு போட்டலாம்ட்டுங்க. ஒரு எட்டு மூட்டை கேட்டிருந்தது, ஒன்றரை பொதி வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோங்க. அது எட்டு சாக்கை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தோம்ங்க. அது எட்டு சாக்கு தினம் ஒன்று வேவிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா 8 நாள் ஆகும் இல்லைங்களா. அப்புறம் நம்ம நெல் மட்டும் ஊற வைக்கக்கூடாதுங்க, மழைக்கு எப்படித்தே தெரியும்னே தெரியலைங்க. மழை வந்து சடச்சடன்னு வந்துடுதுங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, அப்புறம் நம்ம நெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஊற வச்சிட்டோம்ங்க. மழை வந்தனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேவிச்சோம். நெல் 24 மணி நேரம் ஒரு நாள் ஒன்றும் பண்ணாதுங்க, பயப்படவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. அப்புறம் நெல்லை வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் தான் காய வைக்கணுங்க, வெயில காய வைக்கக்கூடாதுங்க. ரெண்டாக உடஞ்சிரும், வெயில காய வச்சோம்னா நம்ம அரிசிங்க நெட்டை விட்டு போயிருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லாரை கொண்டுட்டு போகிற அன்றைக்கி உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேங்க. மேலே இருக்கிற தொப்பையை மட்டும்தான் தொலைச்சு கொண்டு வந்து சாப்பாடு பண்ணணுங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் கேப் ஆகி போச்சுங்க, நெல் வேவிக்கிறல. இன்னி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வாங்கி நெல் வேவிச்சிடணுங்க. எங்கள் ஐயன் வந்து பார்த்திங்கன்னா நெல் வேவிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை தனியாக கொண்டுட்டு போயிடுவாருங்க வேக வைக்காமல். அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி அரைக்கிறக்குங்க. பச்சரிசி கொண்டு வந்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைங்களா, பலகாரமில்ல அதுதானுங்க. அதுக்கப்புறம் நெல்லெல்லாம் வேவிச்சு கொட்டிட்டுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி எடுக்கிறக்கு போயிருந்தோம். இது வந்து கொடுமுடியில் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸாக அமைக்கிறாங்க, நம்ம வேணுங்கிற டிசைன் சொன்னோம்னா தைச்சும் கொடுத்துருவாங்க அப்போவே. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்தோம்ங்க. ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 270 ரூபாய்ங்க. காலர் நிற்குங்க, அப்புறம் பேக்கெட் இருக்குங்க, அங்கேயே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, அது வந்து ஃப்ரீங்க. ஒரு சுடிதார் ஒரு நைட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 270 ரூபாய்ங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பீஸுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தைச்சு கொடுக்க சொல்லிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா எக்ஸ்ட்ராங்களாம்மா. இப்போ 300 ரூபா வந்து வருங்க, 270 ரூபாய்ங்கிறது 300 ரூபாயே எக்ஸ்ட்ராவாங்க. சரிங்க, நான் ஒரு 4 நைட்டி எடுத்துகிட்டு வந்து வீடியோ பிடிச்சி இன்னொரு வீடியோவில் வந்து அம்மனி உங்களையும் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் பாயுங்க. அப்புறம் நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா வளரும் பிறை தானுங்க. போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய போஸ்டெல்லாம் போட்டிருக்கேன். நாங்கள் போயிட்டு அதில் ஃபாலோ கொடுத்துக்குங்க, போயிட்டு வரணும்.